எல்லோருக்கும் வணக்கம். அதாவது வரக்கூடிய குரூப் டூ மெயின்ஸுக்கு ஆட்சிக்கல்வி சார்பில் மிகச்சிறப்பான முறையில் வழிகாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இதுவரைக்கும் யாரும் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் ஏற்கனவே ஃபாலோ பண்ணவங்க இதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை தெளிவாக வந்து சொல்கிறேன். ஸோ ஆட்சிக்கல்வி சார்பில் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பயிற்சி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 6 பயிற்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவடைஞ்சிச்சு. ஸோ முதல் பயிற்சி என்ன அப்படின்னா, உங்களுடைய டிஎன்பிசி இணையதளத்தில் குரூப் டூ மெயின் சிலபஸ் வந்துருக்கும். அந்த சிலபஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்க்கணும். ஒரு சில எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால் சிலபஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனித்தனியாக வந்து உடச்சி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொடுத்து உங்களை வந்து ஃபஸ்ட்டு பயிற்சி வந்து பண்ண சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி குரூப் டூ எக்ஸாமில் உங்களுக்கு தனித்தனியாக டாபிக் இருக்கும். அது சென்ட்ரல் லெவலில் ஸ்டேட் லெவலில் வந்து படிக்கணும். இதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீமும் சென்ட்ரல் லெவல் ஸ்டேட் லெவலில் வந்து படிக்கணும். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ப்ளஸ் இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லெவலில் ஸ்டேட் லெவலில் வந்து படிக்கணும். ப்ளஸ் பட்ஜெட் ஓரியண்டாகவும் சென்ட்ரல் லெவலில் ஸ்டேட் லெவலில் வந்து படிக்கணும். ஸோ இதே மாதிரி பாப்புலேஷன்ஸ் லைக் வந்து வேலைவாய்ப்பு இன்மை, சைல்டு லேபர், பாவர்ட்டி, ரூரல் அர்பன் ஸ்கீம்ஸு, கரப்ஷன் ரிலேட்டடாக சிஏஜி, சிவிஜி, ஹியூமன் ரைட்ஸ், ஆர்டிஐ, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், உமன் எம்பவர்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஓரியன்டாக, எஜுகேஷன் சம்மந்தமாக, என்ஜிஓ சம்மந்தமாக, ஹெல்த் ஓரியன்டாக, இப்படி உடச்சி கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸில் இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து க்வெஷ்சன்ஸ் வந்து வரும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 முறை உங்களுடைய கைப்பட வந்து எழுதணும். இதுதான் குரூப் டூ மெயின்ஸோட முதல் பயிற்சி. ஸோ 5 முறை எழுதுனீங்க அப்படின்னா எந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும். ஸோ ரெண்டாவது பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியோட பழைய வினாத்தாளை நாம் வந்து கொடுத்தோம். கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 வினாத்தாள்கள் ப்ளஸ் குரூப் டூவோட வினாத்தாள்களை கொடுத்து இந்த சிலபஸ் ஓரியன்டாக குழந்தைகள் இருக்குது, ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது, தொழிற்சாலைகள் இருக்குது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகள்லையும் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஓல்டு கொஷின் பேப்பரை கொடுத்து அதில் எழுத சொன்னோம். அப்படி ப்ரீவியஸ் கொஷின்ஸை எழுதியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூனிட் நம்பர் 3ல குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் அப்படிங்கக்கூடிய டாபிக். ஸோ ரெண்டாவது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பழைய வினாத்தாளை எழுதுவதற்கான பயிற்சி வந்து கொடுத்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பழைய வினாத்தாளை வந்து எழுதும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் குழந்தை தொழிலாளர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளரோடைய கொள்கைகள் சம்மந்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ குழந்தை தொழிலாளி சார்ந்தால் சட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்டிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு ரிலே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிப்பச்சாவ் பேடிப்பதாவோ குழந்தைகளுக்கான ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா. அதுக்கடுத்து ரீசன்ஸ் கொத்தடிமைகள் சார்ந்தது வந்து கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் குழந்தைகள் சார்ந்த கேள்வி இந்தந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறையும் இதே தழுவி தான் வந்து வரும். அப்போது ஒரு குழந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தை தொழிலாளர்கள் சார்ந்த விஷயங்களை கேட்கும்போது அதற்கான கொள்கைகள், அதற்கான ஆர்டிகிள்ஸு, அதற்கான ஸ்கீம்ஸு, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அதற்கான சொல்யூஷன்ஸ் வந்து எழுதணும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல கேள்விகள் தொடர்ந்து வந்து ஒரே குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே வந்திருக்கு. ஸோ தேசிய ஆணையம், அதாவது குழந்தை உரிமை பாதுகாப்பு தேசிய ஆணையம், ஓகே. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸு, ஸோ போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் ஓல்டு கொஷின் ரிப்பீட்டடாக ஒரே ஒரு டாபிக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து கேட்பாங்க. இங்கே சுகாதாரம் தலைப்பில் வந்து பாருங்கள், சுகாதாரம்னா என்ன, குடிசை பகுதியில் சுகாதாரத்தை ஓரத்திற்கான திட்டங்கள் என்ன, தமிழ்நாடு மாவட்ட அளவில் தொற்றுநோய்த்தடு, இது எல்லாமே சுகாதாரம் ஹெல்த் ஒரு நடந்தது. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கேள்விகள் சொந்து வரும், அதை பழைய வினாத்தாளை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல் பயிற்சி சிலபஸ் 5 முறை வந்து எழுதுவது, இரண்டாவது பயிற்சி பழைய வினாத்தாளை அந்த சிலபஸ் ஓரியண்டடாக எழுதி வைத்துக் கொள்வது, மூன்றாவது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி புத்தகங்களை, பள்ளி புத்தகங்களை எந்தெந்த யூனிட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் எழுத சொன்னோம். எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நம்பர் 1 நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கக்கூடிய தலைப்பு, பிரபஞ்சத்தின் தன்மைகள் அப்படிங்கக்கூடியது ஸ்கூல் புத்தகத்தில் வந்துடும். ஸோ 7ஆம் கிளாஸில், 8ஆம் கிளாஸில், 9ஆம் கிளாஸில்
இந்த மாதிரி எந்தெந்த வகுப்பில் என்னென்ன யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குரூப் ஒன் தலைப்பு ஓரியண்டடா. எக்ஸாம்பிள் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்துருக்கு இல்லையா, ஸோ அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஓரியண்டடா, ரிலேஷன்ஷிப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கக்கூடிய தலைப்பு எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது, 12 கிளாஸில் லெசன் நம்பர் 5 இருக்குது, பாலிட்டியில் 10th லெசன் நம்பர் 1 இருக்குது, அண்ட் 11th லெசன் நம்பர் 6 இருக்குது. இதை படித்தா அந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிரும். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு தலைப்பையும் என்ன பண்ணோம் அப்படின்னா எழுத சொன்னோம், பயிற்சி கொடுத்தோம். ஸோ அதுபடி பள்ளி புத்தகத்தில் எல்லா தலைப்புகளுமே இருக்குது அப்படிங்கக்கூடிய கண்டறியக்கூடிய ஒரு விஷயத்துக்கான பயிற்சி வந்து கொடுத்தோம். முதல் பயிற்சி சிலபஸ்ஸு, ரெண்டாவது பயிற்சி பழைய வினாத்தால டாப்பிக்ஸ் எழுதுறது, மூணாவது பயிற்சி பள்ளி புத்தகத்தில் சிலபஸ் ஓரியன்ட் டாபிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து எழுதுறது. ஸோ அடுத்த பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காவது பயிற்சி, பள்ளி புத்தகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத உற்று நோக்க சொன்னோம். ஸோ பள்ளி புத்தகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சா இப்போ பாலிட்டி ஓரியன்டாக இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் என்ன உங்களுக்கு தேவை, இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணும்போது அப்போது உங்களுக்கு பாலிட்டி ஓரியன்டான தகவல் எழுதும்போது இப்படி எழுதிங்கன்னா ஆன்சர் ரைட்டிங்கில் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக, ஓகே இது ஷெட்யூல் நம்பர் 7 வந்து எழுதியிருக்காங்க, இதெல்லாம் பள்ளி புத்தகத்தில் இப்படி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சியை நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நான்காவது பயிற்சியாக பள்ளி புத்தகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்க சொன்னோம். ஸோ அப்போ வேலை வாய்ப்பு சம்மந்தமாக இந்த மாதிரி ட்ரையாங்குலர் வந்து வரையலாம், ஓகே இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து வரையலாம். ஸோ அப்போ ஸ்கூல் புக்கில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு பாயிண்ட்ஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சிங்கன்னா அது வந்து மெயின்ஸுக்கு எப்படி எழுதணும், ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக, ஜாக்ரஃபி சம்மந்தமாக, பாலிட்டி சம்மந்தமாக அப்படிங்கக்கூடிய ஒரு ஆழமான விஷயத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஐந்தாவது பயிற்சி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பயிற்சி சிலபஸ்ஸு, ரெண்டாவது பயிற்சி பழைய வினாத்தால் எழுதுறது, மூணாவது பயிற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எழுதுறது, நாலாவது பயிற்சி ஸ்கூல் புக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்குறது. ஸோ அது மூலமாக மெயின்ஸுக்கு எப்படி எழுதலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புத்தகத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ ஏற்கனவே நம்ம மூணாவது பயிற்சியில் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ அண்டம் சம்மந்தமாக எந்தெந்த யூனிட்னு வந்து எழுதியிருக்கோம். ஸோ ஐந்தாவது பயிற்சி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் 8 வகுப்பில் பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து என்ன வரும், எக்ஸாமில் கேள்வியாக இதை மாடிஃபை பண்ணி கொஞ்சம் வந்து கேள்வி வரும். அப்போ நீங்கள் இதை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகே இப்படி தான் கேள்வி வந்து அமையுமா அப்படிங்கக்கூடிய ஆழமான விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சிடுவீங்க. அப்போது அடுத்த கட்ட பயிற்சியாக என்ன கொடுத்தோம் அப்படின்னா பள்ளி வினாத்தாள், புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாத்தாள்களை எழுத சொன்னோம். அப்போ சிலபஸும் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிடும், பழைய வினாத்தாளும் எப்படி கேட்குறாங்கன்னு வந்து தெரிஞ்சிடும், பள்ளி புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து ஸ்கூல் புக் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது மெயின்ஸுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும். ஸோ தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டாப்பிக்கில் என்ன மாதிரி கேள்விகள் வந்து வரலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும். இப்போ 90% வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 1 குரூப் 2 வந்து இருக்கட்டும், நாம் வந்து எங்கேயோ படித்து எங்கேயோ இருக்கக்கூடிய தகவலை நம்ம வந்து கக்கணும் அப்படின்னா அது வந்து வேலைக்காகாது. நீங்கள் அந்த பள்ளி படி புத்தகத்தில் படிக்கக்கூடிய விஷயத்த என்ன பண்ணணும்னா அப்படின்னா யோசிக்கணும். அந்த யோசிக்கிறதுக்கான பயிற்சி தான் எழுத்து பயிற்சியாக நம்ம வந்து 6வது பயிற்சி வந்து கொடுத்தோம். வேலைவாய்ப்பின்மை சார்ந்த விஷயங்களும் குடிப்பழக்கம் சார்ந்த 2 கொஷின்ஸ் வந்து கொடுத்தோம். இந்த கொஷினை நீங்கள் புத்தகத்தில் எங்கேயுமே பார்க்காம ஓனாக வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் அவங்க ஓனாக வந்து எழுதுவாங்க. ஸோ எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான காரணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களாக யோசித்து வந்து எழுதக்கூடியது, படித்தோர் வேலையின்மைக்கான காரணம். ஸோ அப்போ ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது அதை வந்து நிறையா பேர் ரொம்ப அற்புதமாக வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், இதெல்லாம் மாற்றணும், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி வந்து கொடுத்தோம். ஸோ இப்போது 6வது பயிற்சி எழுத்து பயிற்சி, அடுத்து 7, 8, 9 இந்த மாதிரி எழுத்து பயிற்சி ஒரு 4 பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு அடுத்து கம்பல்சரி தமிழுக்கு உங்களுக்கு வந்து கண்டென்ட் இதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கத கொடுப்பேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் வந்து 300 mark வந்து வைக்கலாம். அதை வந்து நம்ம வந்து கூகுள் மீட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்களோ அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பேக்டை
போட்டித் தேர்வர்கள் மத்தியில் வந்து இது வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸ்னாலே உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்கப்படுது அது வந்து அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து தெரியும். எல்லாமே பள்ளி புத்தகத்துலேயும் பழைய வினாத்தாளில் இருந்தால் கேள்விகள் வந்து கேட்கப்படுது. ஸோ கடைசி வரைக்கும் மெட்டீரியல் மெட்டீரியல் என்று தேடிக்கிட்டு கையில் இருக்கக்கூடியதை நாம் வந்து பயன்படுத்த மாட்டோம். ஸோ அதை வந்து உடைக்கும் விதமாக எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அதை நம்ம வந்து தூண்டிவிட்டு மிகச்சரியான முறையில் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து இந்த பயிற்சியை நாம் வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஆறாவது பயிற்சி வேலைவாய்ப்பின்மை, அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மது சம்மந்தமான விஷயத்தை வந்து கொடுத்தோம். ஸோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய மாடல் ஆன்சரும் நம்முடைய ஆட்சியர் கல்வியோட ஃபேஸ்புக் டெலகிராம் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம், வாட்ஸ்அப் இதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரெசன்டேஷனை எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எழுத்து பயிற்சி தான் வந்து தொடர்ந்து வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பயன்படுத்தாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து சிறப்பான முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். ஸோ எக்ஸாமை பற்றி பேசிக்கே தெரியலைனாலும் வந்து பரவாயில்ல, இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையாக ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை வந்து முயற்சி பண்ணணும். ஒரு வாரம் முயற்சி பண்ணீங்கன்னா மெயின்ஸை பற்றின ஒரு முழு நம்பிக்கை உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், இமிடியட் அவுட்புட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா, உங்களுடைய நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தும். ஸோ அப்போ நேற்று கொடுத்த க்வெஸ்சன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேட்டடான காரணங்கள் எல்லாமே நீங்கள் யோசித்து ஓனாக கண்டென்ட் வந்து மேக் பண்ணணும். ஸோ அப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் நிறையா விஷயங்கள் வந்து யோசித்து யோசித்து வந்து எழுதணும். ஸோ இப்போவே யோசித்து யோசித்து வந்து பழகிட்டோம் அப்படின்னா எக்ஸாமை அசால்ட்டாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணி டாப் மார்க் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. ஸோ அதற்கு ஆட்சியர் கல்வி முதல்ல கொஞ்சம் சாதாரண க்வெஸ்சனாக வந்து கொடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சனாக வந்து கொடுத்து எழுத வைக்கணும். ஸோ அதற்கான பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் நம்ம இப்போ கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி எஃபெக்டிவாக கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து எக்ஸாமுக்கு ஒரு டாப்பிக்கு என்னென்ன தேவையோ அந்த தகவலை நம்ம வந்து கிளாஸாக வந்து எடுப்போம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் குரூப் டூவில் யாருக்கும் வந்து கிடைக்காதவங்களுக்கு ஸோ அடுத்த ஒரு 6 மாதம் தொடர்ந்து நம்ம வந்து வழிகாட்டலாம்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பராக தரமான கல்வி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பெறக்கூடிய கல்வியை மற்றவர்களுக்கு இலவசமாக தரமாக கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.